ஏலியன் கடவுள்கள் நம்ம குட்டி கிருஷ்ணரை கடத்திட்டு போயிட்டாங்க. இதை தெரிஞ்ச ஐயனாரும் கருப்பசாமியும் அனுமனும் குட்டி கிருஷ்ணரை காப்பாத்த ஏலியன் உலகத்துக்கு போனாங்க. ஆனா ஏலியன் கடவுள்களோட சக்தி அவங்க மூணு பேத்தையும் கட்டி போட்டுருச்சு. இதை தெரிஞ்ச சிவனும் பெருமாளும் கருடாழ்வார் மேல ஏலியன் உலகத்துக்கு போனாங்க. சண்டை நடந்துச்சு, ஏலியன் கடவுள்களை அழிச்சாங்க. கடைசியா ஒரு ஏலியன் மட்டும் தப்பிச்சு போச்சு. என்ன நடந்துச்சு வாங்க பாப்போம். செத்து போச்சுன்னு நினைச்ச ஏலியன் அற உசுரா இருந்துச்சு. அந்த ஏலியன் கடவுள் மந்திரங்கள் நிறைஞ்ச மாய உலகத்துல இருக்கிற மந்திரவாதி கிட்ட போச்சு, நடந்தத சொல்லுச்சு. அந்த ஏலியன் மந்திரவாதி மொத்த சக்தியையும் திரட்டி ஏலியன் கடவுளுக்கு முழு பலம் அளிக்கிறாரு. இப்ப அந்த ஏலியன் கடவுளுக்கு நிறைய பலம் கிடைச்சிச்சு. உடனே நிறைய ஏலியன் வாரியர்ஸ் உருவாக்குச்சு. எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. மொத்தமா பூமிக்கு வராங்க. பூமியில வந்து மக்களை டார்ச்சர் பண்றாங்க. இத எல்லை கடவுள் பாக்குறாங்க. எங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி ஐயனாரும் கருப்பசாமியும் முனியும் கிளம்புனாங்க. இந்த பக்கம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஏலியன் போறாங்க. மக்கள் கடவுள் முன்னாடி இருக்கிற தீர்த்த நீரை தெளிக்க ஏலியன் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லா மக்களும் ஏலியனை கட்டுப்படுத்தினாங்க. அப்போ மக்களுக்கு ஏலியன் அடிமையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.